या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः பிரத்யக்ஷாபிஹ பிரபன்னஸ்தனுபிரவதுவஸ்தாபிரஷ்டாபிரீஷஹ. மூணாவது ஸ்லோகம் முடிச்சோன்னு நினைக்கிறேன் இல்லையா. ந நமயிதும் அதிஜ்யம் அஸ்மி சக்தஹா தனுரிதம் ஆஹித சாயகம் மிருகேஷு சஹவசதி முபேத்திய யைஹி பிரியாயாஹ கிருதைவ முக்த விலோகித உபதேசஹ. இந்த மான்களுக்கு மேலே என்னால் வந்து அம்பை விட முடியல, ஏன்னா இந்த மான்கள் வந்து ஒரு குரு ஸ்தானத்தில் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற ரைட். ஏன்னா இவளோட பிரியாயாக சகவசத்தின் உபேத்திய எய்கி முக்த அவலோகித உபதேசா கிருதா. அந்த அழகான அந்த மருண்ட பார்வை, ஒரு ஒரு அழகான பார்வை, இதை வந்து இந்த மான்கள் அவளுக்கு சொல்லி கொடுத்ததன் காரணமாக அவளுக்கு குருஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவளும் எனக்கு பிரியங்கிறதுனால நான் அந்த மான்கள் மேலே என்னால் வந்து என்னுடைய வில்லை வளைச்சு ஒரு அம்பை செலுத்த முடியல அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அது வரைக்கும் தானே பார்த்தோம் நம்ம. ஆமா, படி விதூஷகா. விதூஷகா ராஜ்ஞோ முகம் விலோக்ய அத்ர பவான் கிமபி ஹிருதயே கிருத்வா மந்த்ரயதே அரண்யே மயா ருதிதம் ஆசித். இது ஃபுல்லா அந்த ஸ்லோகம் முழுக்க ராஜா மனசுல சொல்லிக்கிற வார்த்தை. அதனால இவர் வந்து என்னமோ யோசிச்சுட்டே இருக்காரு, நம்ம ஒண்ணு சொல்ல இவர் வேற என்னத்தையோ யோசிச்சுட்டு இருக்காருன்னு விதூஷகன் அவர் மூஞ்சிய பாக்குறேன். ராஜ்ஞா முகம் விலோக்கிய அத்ர பவான் கிமபி ஹிருதயே கிருத்வா மந்திரயதே. நீ வேற என்னத்தையோ நினைச்சுட்டு இருக்க, யுவர் அட்டென்ஷன் இஸ் நாட் ஹியர். ஆகையினால அரண்யே மயா ருதிதம் ஆசீத்து. இதுல பாக்கல நம்ம குலையானந்தத்துல அரண்ய ருதிதம் என்னெல்லாம் நிஷ்பலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த அதுதான் இங்க அரண்யே மயா ருதிதம் ஆசீத்து. காட்டுல நான் வீணா கத்தினா மாதிரி எடுத்து பத்தியோ இல்லையோ, யாருமே கேட்பார் இல்லாத இருக்கு இங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ராஜா சஸ்மிதம் கிம் அன்யத் அனதிக்ரமணீயம் மே சுஹ்ருத் வாக்கியம் இதி ஸ்திதோஸ்மி. சுஹ்ருத் வாக்கியம் அனதிக்ரமணீயம் மே சுஹ்ருத் வாக்கியம் இதி ஸ்திதா அஸ்மி. என்னுடைய சுஹ்ருத் நண்பனுடைய வார்த்தையை என்னால தாண்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் இங்க இருக்கேன். எதுக்காக அந்த என்ன வார்த்தை அப்படின்னா, த விதூஷகன் முன்னாடி அந்த டயலாக்ல சொல்றான் இல்லையா, தத் பிரசாதயிஷ்யாமி விசர்ஜித்தும் மாம் ஏகாகம் தாவது விஸ்ரமித்தும். ஒரு நாளாவது எனக்கு ஒரு ரெஸ்ட் கொடுன்னு என்னுடைய நண்பன் சொன்ன வார்த்தைய என்னால மீற முடியாமல் நான் இருக்கேன். நன்னாரு அப்படின்னு கிளம்பணும்னு பாக்குறான். சரி போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாமேன்னு. அதுக்குள்ள இந்த ராஜாக்கு சித்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசை. அதனால இது மாட்டுக்கு சரி நான் போய் தூங்குறேன்னு விட்டு கிளம்பிடுச்சுன்னா என்ன பண்றது, யாரோட பேசுவார் அவர். அதனால இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருன்னு கூப்பிட போறார் ராஜா. ராஜா வயசிய திஷ்ட சாவசேஷம் மே வச்சஹா. மே வச்சஹா ச அவசேஷம். இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு பேசுறதுக்கு, நீ மாட்டுக்கு கிளம்பாத இரு. வேற என்ன பண்றது விதூஷகன், வயசியனா இருந்தாலும் ராஜா இல்லையோ, அதனால ஆஜ்ஞாபயது பவான். ராஜா விஸ்ராந்தேன பவதா மமாபி அனாயாசே கர்மணி சகாயேன பவிதவ்யம். நீ உனக்கு ஏன் நான் வந்து இப்ப ரெஸ்ட் குடுக்கறேன்னா, நீ கொஞ்ச நேரம் வந்து விஸ்ராமம் பண்ணினதுக்கு அப்புறம் என்னுடைய ஒரு காரியத்துக்கு நீ வந்து துணையா போகணும். ஏன்னா நர்ம சச்சிவகா காம சச்சிவகான்னு பேர் இல்லையா, அதனால அந்த காரியத்தை இப்ப முன் வைக்கணும் ரைட். சோ விஸ்ராந்தேன பவதா நன்கு விஸ்ராமம் செய்த உங்களால் மமாபி எனக்கும் ஒரு அனாயாசே கர்மணி. ரொம்ப ஒன்றும் அதுல வந்து எஃபர்ட் போட வேண்டிய இது இல்லை, மிருகையா அளவுக்கு அதுல வந்து ஒரு பரிசிரமம் தேவையில்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காரியத்தில் உன்னுடைய சகாயமானது எனக்கு தேவை. பவிதவ்யம் பவதா சகாயேன பவிதவ்யம், நீங்கள் ஒரு உதவியாக இருக்க வேண்டும், உங்களால் இருக்கப்பட வேண்டும். இது கொழக்கட்டை சாப்பிடறதுக்குன்னா சரி, இது கரெக்டான சமயம் அப்படிங்கிற சுக்ரிஹீதா க்ஷணஹா. என்ன சகாயம் வேணுங்கிறச்சு மோதக கண்டிகாயாம், கண்டிக்கான ஒரு துண்டம்,
மோதகத்தை மோதகத்தினுடைய ஒரு துண்டத்துல உனக்கு ஹெல்ப் வேணுமா? அதாவது ஒரு ஒரு மோதகத்தை உடைச்சு நீ பாதி சாப்பிடு நான் பாதி சாப்பிடுங்கிற மாதிரி ஒரு விவகாரமா இது அப்படின்னா சரி தேன ஐ எம் சுக்ரஹீத க்ஷணஹா. இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைம். நீ இப்போ ஏன்னா அதுக்கு பசிக்கிறது எப்பயா இருந்தாலுமே சாப்பிடலாமோ இல்லையோ, அதனால அந்த மிஷ்டான்ன பிரியகாங்கிறது இஸ் அ கேரக்டர் ஆஃப் த விதூஷகன். ராஜா யத்ர வக்ஷ்யாமி தக்கோத்ர போஹோ. எத்ர வக்ஷ்யாமின்னா எத்ரங்கிறது அந்த அனாயாசே கர்மணியோட கரெக்ட் பண்ணிக்கணும். கஸ்மின் அனாயாசே கர்மணி இது வக்ஷ்யாமிங்கிறது அந்த எத்ரங்கிறதுக்கு எந்த இடத்தில் என்று நான் சொல்லுகிறேன். நீ மோதக கண்டிக்காயாம்னுட்டு நீ வந்து நினைச்சுக்காதேங்கிறார். பிரவிஷ்ய தௌவாரிகஹ பிரணம்ய ஆஜ்ஞாபயது பர்த்தா. ராஜா ராஜா ரைவதக சேனாபதிஹி தாவத் ஆஹூயதாம். இப்போ ஏன்னா எல்லாத்தையும் நிறுத்தினாதான் மிருகயாவுக்கு உண்டான இதெல்லாம் நிறுத்திட்டு அவளுக்கு விஸ்ராமம் பண்ணுங்கன்னு ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவர் வந்து நிம்மதியா இறங்க முடியும் தனக்கு உண்டான வேலையில இல்லையா. அதனால பிரதிஹாரி தௌவாரிக்கனை கூப்பிட்டு அவனுக்கு ரைவதக்கான பேரு சேனாபதியை கூப்பிடு. தௌவாரிகஹ ததா இதி நிஷ்க்ரம்ய சேனாபதினா சஹ புனஃ ப்ரவிஷ்ய. சேனாபதியோட திரும்பி அவன் நுழைஞ்சு இப்ப வந்து சேனாபதியோட தனியா சேனாபதிக்கு முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசிட்டு அதுக்கப்புறம் ராஜாட்ட போய் பேசுவார். ஏஷ ஆக்ஞா வச்சனோத்கண்டோ பர்த்தா இதஹ தத்த திருஷ்டி ஏவ திஷ்டதி உபசர்பது ஆர்யா. ராஜா ஆக்ஞா வச்சன உத்கண்டஹா ஒரு ஆக்ஞ ஆணையை கொடுப்பது ஆணை வார்த்தையை கொடுப்பதற்கு ஒரு உத்கண்டஹா ஆவலோட இருக்கக்கூடிய பர்த்தா ராஜா இல்லையா. ஆணையை கொடுக்கணும்னு ஆசையா உட்கார்ந்துட்டு இருக்கார் அவர். அதனால இந்த பக்கமே கண் பார்வையை வைத்த தத்த திருஷ்டிகி பார்வையை செலுத்தியவராக திருஷ்டத்தி நிற்கிறார். சோ நீங்க கிட்ட போங்கோ உபசர்பது. சேனாபதி ராஜானம் அவலோக்கிய திஷ்ட தேஷா திஷ்ட தோஷாபி சுவாமினி மிருகயா கேவலம் குணஹ ஏவ சம்ருத்தா. திருஷ்ட தோஷா அபி மிருகயா. மிருகயாங்கிறது பலவிதமான தோஷங்கள் ஒத்துத்தரும் ஒரு தோஷத்தை கற்பிக்கிற அந்த மிருகயாக்கு அப்படி இருந்தா கூட ராஜாவினிடத்துல அது வந்து ஒரு ஒரு தோஷமாகவே தோணல. கேவலம் குணஹா ஏவ சம்ருத்தா அது ஒரு அவருக்கு ஒரு நல்ல குணத்தை கொடுத்துருக்கிற மாதிரி தான் எனக்கு தோன்றது அப்படின்னு சப்ஸ்டான்ஷியேட் பண்ண போறார். ததாஹி தேவஹ அனவரத தனுர்ஜாஸ்பாலன க்ரூர பூர்வம் ரவிகிரண சஹிஷ்ணு ஸ்வேத லேசைஹி அபின்னம் அபசிதமபி காத்திரம் வியாய தத்வாத் அலக்ஷ்யம் கிரிச்சர இவ நாகஹ பிராணசாரம் விபர்த்தி. முழுக்க படிச்சிருவோம். இல்ல இல்ல அனவரத தனுர்ஜியா ஸ்பாலன க்ரூர பூர்வம் கிரிச்சரைவ நாகஹா பிராணசாரம் பிபர்த்தி. இந்த ராஜா வந்து பார்க்கறதுக்கு ஒரு காட்டு யானை மாதிரி பிராணசாரம் பிராணசாரம்ங்கிறச்சு அந்த பலம் ஹி லுக்ஸ் லைக் பிராணசிய சாரம் இவ ஒரு எசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் மாதிரி இருக்கார் அவர் பார்க்கறதுக்கு அப்படியே இந்த ராஜா இல்லையா. அந்த கிரிச்சரஹா நாகஹா இவ ராஜா பிராணசாரம் பிபர்த்தி என ததாஹி தேவஹாங்கிறது அதுதான் ராஜாங்கிறத குறிக்கிறது. அந்த ராஜா தேவஹா கிரிச்சர இவ கிரிச்சரஹா நாகஹா இவ பிராணசாரம் பிபர்த்தி ஒரு காட்டு யானையை போல் பிராணசாரம் ஒரு பலத்தின் சாரத்தை பிபர்த்தி பிபர்த்தி தாங்குகிறார் அதை அதை கொண்டவராக விளங்குகிறார் இந்த ராஜா. சோ என்னென்னலாம் அட்ஜெக்டிவ் கொடுக்கறீங்க அனவரத தனுர்ஜியா ஸ்பாலன க்ரூர பூர்வம் அனவரத இடைவிடாமல் தனுர்ஜியா அந்த வில்ல வந்து அடிச்சதுனால என்ன ஒரு கொடுமையான ஒரு அந்த முன்பாகம் அவருக்கு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. இத கொடுமைங்கிறச்சு நல்ல வெல் ஃபார்ம்டு வெல் மசில்டு சிசில்டா இருக்கு அவருடைய இது பாடி இந்த ஃப்ரண்ட் கையை கையை அந்த ஷோல்டர் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ அதுக்கு வந்து பூர்வம்ங்கிற அது வந்து க்ரூரம் க்ரூரம்ங்கிறச்சு கொடுமையான இல்லை நல்ல கடுமையானன்னு எடுத்துக்கணும் மசில்டா எடுத்துக்கணும் என்ன. ஆமா என்ன வித் மசில்ஸ் ரைட் தட்ஸ் வாட் இஸ் ட்ரைங் டு சே. ஸோ பாடி வந்து அந்த மாதிரி இருக்கு அவருக்கு
ஃபோர் பார்ட் ஆஃப் த பாடி, அந்த பூர்வ காயம்ங்கிறது நல்லா ஹார்டண்டாக இருக்கு. என்னத்தினால ஹார்டண்டாக இருக்கு அப்படின்னா, அனவரதை இடைவிடாமல் தனுர்ஜியா அந்த வில்லனுடைய நான்கயிற்றை ஸ்பாலனம், அதை இழுத்து இழுத்து விடுறதுனால அந்த நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த கயிறும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை இழுக்கணும்னா உங்களுக்கு வந்து அந்த புஜபலம் ரொம்ப ஆவசியகம். அதனால நல்ல மசில்லாம் டெவலப் ஆயிருக்கு அங்கே புஜத்தில். அதுக்கப்புறம் ரவி கிரண சகிஷ்ணு, இவருடைய உடம்பு ஃபர்தராக எப்படி இருக்குன்னா, மிருகயாக்காக எங்கே பார்த்தாலும் ஓடின்னு இருக்காருன்னா, அது எப்படி இருக்கும்னா, அந்த சூரியனுடைய கிரணங்களை தாங்கக்கூடிய ஒரு சக்தியை உடையதாக இருக்கும் அவருடைய சரீரம் அப்படி தெரியறது இல்லையா. ரவி கிரண சகிஷ்ணு வெயில தாங்கக்கூடிய சக்தியை உடையதாகவும், அதுக்கப்புறம் ஸ்வேதலேசைகி அபின்னம், துளிக்கூட வியர்வையினால ஒரு ஒரு இதுவே இல்லை. அபின்னம் பின்னம்னா பிரிக்கப்பட்டதாக இருக்குன்னு அர்த்தம். லிட்ரலா எடுத்துன்னு போனோம்னா, யூ கேன் சி டிஃபரன்சஸ் இன் இஸ் பாடி அஸ் ஃபார் இஸ் த பெர்ஸ்பிரேஷன் அண்ட் பாடி கோஸ், அப்படி நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். வேற இங்க வந்து ஸ்வேத லேசைகி அபின்னம் அப்படின்னா ஸ்வேதமே இல்லைன்னு அர்த்தம். துளிக்கூட லேசைகி, ஒரு வியர்வையின் திவிலை கூட இல்லாமல் இருக்கக்கூடிய சரீரம் அவருடைய இது. ரைட், ஸ்வேத லேசைகி அபின்னம். அதுக்கப்புறம் காத்திரம், எல்லாமே காத்திரத்துக்கு இங்கே அட்ஜெக்டிவாக போகிறது, அதனால தான் அவர் வந்து நபுன்சகலிங்கத்தில் போட்டுன்னு வர்றார். அபச்சிதம் அபி காத்திரம் வியாயதத்வாது அலக்ஷியம், அபச்சிதம் அபி, அபச்சிதம்னு குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம், கரெக்ட். மெலிந்து இருந்த பொழுதிலும் உனக்கு வந்து வியாயத்தத்வாது உயரம் காரணமாக உனக்கு வந்து அது தெரியாமல் இருக்கு. வியாயத்தம்ங்கிறச்சு ஆயத்தம்னு எடுத்துக்கணும் இல்ல, இவர் வந்து உயரம்னு போட்டிருக்காரு, சாலப்பிராம்சுன்னு போட்டிருக்காரு. அத அபச்சிதம் அபி பிரகாண்டத்துவம்னு போட்டிருக்காரு. அந்த பிரகாண்டத்துவம்ங்கிறச்சு பெருச மசிலா இருக்கு, மசில்ஸ் இருக்கிறதுனால உனக்கு வந்து இதுவா தெரியலன்னு அர்த்தம். ஒல்லியா இருந்தாலும் ஒருத்தர் வந்து வெல் மசில்டா இருந்தாருன்னா அது பாக்குறதுக்கு அப்படி ஒல்லியா இருக்க மாட்டா. இன் ரியாலிட்டி தே ஆர் தின். நல்ல எக்ஸசைஸ் அது கொடுக்கறதுங்கிறதுக்காக தான் அடுத்ததுல சொல்லுவார் அவர், மேதச்சேத கிருஷோதரம்ங்கிறச்சு அந்த இடத்துல மித்தியைவ வியசனம் வதந்தி மிருகயாம் இத்ருக் வினோதக்குதான்ட்டு அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவார். அதனால திருஷ்ட தோஷா அப்படி இவரிடத்துல எல்லா விதத்துலையும் அது வந்து குணமா தான் எனக்கு தெரியறது. ஏன்னா இந்த ராஜா வந்து சகலத்தையும் சகிக்கக்கூடிய ஒரு ஒரு சக்தி அவருக்கு இருக்கு இல்லையா. வியாயத்தத்வாத்து அபச்சிதம் அப்படி காத்திரம் அலட்சியம், வியாயத்தத்வாத்து அலட்சியம்ங்கிறச்சே கிருஷத்துவம் அலட்சியம்னு எடுத்துக்கணும். ஸோ அபச்சிதம் அப்படி மெலிந்ததாக இருந்த பொழுதிலும் காத்திரம் அவருடைய சரீரம் வியாயத்தத்வாத்து நல்ல ஒரு மசில் இருக்கிறதுனால அலக்ஷியம் அந்த கிருஷத்துவம்ங்கிறது தெரியாமல் இருக்கிறது. அப்படி கிரிச்சரஹா நாகஹா இவ, இந்த கிரிச்சரஹா நாகஹாங்கிறச்சு ஹஸ்தியினுடைய பட்சத்தில் சில விசேஷங்கள் தான் நம்ம வந்து எல்லா விசேஷத்தையும் விசேஷணத்தையும் இது பண்ணலாம், ஜோடிக்கலாம். எப்படின்னா தனுர்ஜியாங்கிறது வந்து ஒரு விதமான இது மர விசேஷம், தரு விசேஷம். ஸோ அனவரதம் எப்பொழுதுமே அந்த தனுர்ஜியாங்கிறச்சு பிரியாளுன்னு ஒரு பிரியாளன்னுட்டு ஒரு துரும விசேஷம் சொல்றார். அந்த பிரியாளங்கிற மரத்தை மறுபடியும் மறுபடியும் ஆஸ்பாலனாது அதை போட்டு அடிக்கிறதுனால இந்த யானையினுடைய பூர்வ பாகம் அப்படியே கனம் இதுவாக எடுத்து நல்ல ஹார்டண்டாக இருக்கு. ஓகே, அது ஒன்று. அடுத்தது வந்து ரவி கிரண சகிஷ்ணு, மலையில் இருக்கக்கூடிய என்ன கிரிச்சரகான்னு போட்டார். கீழே இருக்கிறச்சேயாவது மரங்கள் ரொம்ப ஒசத்தி உயரக்க இருக்கும், அது வந்து இதுவாக இருக்கும். கிரிச்சரகாங்கிறச்சே பல இடங்களில் சூரியனுடைய கிரணங்கள் அது மேலே படும், அந்த சூரிய கிரணங்களை பொறுத்துக்கக்கூடிய சக்தி அந்த யானைக்கு இருக்கு, காட்டு யானைக்கு. ஸ்வேத லேசைகி அபின்னம், எந்த விதமான ஒரு வியர்வையினுடைய ஒரு லேசம் கூட தெரியாமல் இருக்கிறது அந்த யானைக்கு. அதுக்கப்புறம் அபஜிதம் எப்படி காத்திரம், காட்டு யானையெல்லாம் ரொம்ப மெல்லிஷா இருந்தாலும், ஆக்சுவலா மெல்லிஷா இருந்தாலும் அதுக்கு நல்ல மசில்ஸ் இருக்கிற காரணத்தினால, ஏன்னா காட்டுல சஞ்சாரம் பண்றதுங்கிறது காட்டு இல்ல மலைக்காட்டுல, மலையில சஞ்சாரம் பண்ணக்கூடிய யானைக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் தேவை இல்லையா, அதனால இன்னும் மசில் டெவலப்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும், மோர் தென் ஃப்ளாட் தரையில் இருக்கிறது. ஏன்னா அப் அண்ட் டவுன் போகணும் இல்லையா மலையில்,
அதனால அபசிதமபி காத்திரம் அது மெலிந்ததாக இருந்தபொழுதிலும் அந்த சரீரத்திற்கு யானையினுடைய சரீரத்திற்கு வியாயத்தத்துவாது கிருஷத்துவம் அலட்சியம். அது ரொம்ப நல்ல டெவலப் பண்ணி இருந்ததுனால பெருசாக இருக்கிறதுனால அதனுடைய மெலிந்த தன்மை தெரியவில்லை. அப்படிப்பட்ட கிரிச்சரகா நாகஹா இவ மலையில சஞ்சரிக்கக்கூடிய யானையை போல் பிராணசாரம் பிபர்த்தி அப்படியே ஹி லுக்ஸ் லைக் தி எசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் இந்த ராஜா. இப்போ இதில் என்ன நமக்கு புரியறது அப்படின்னா பல பல அர்த்தங்கள் நமக்கு வந்து துவன்யத்தை ஒரு ஒரு பலத்தோடு இருக்கார் அவர். அதனால தான் அனவரத்த ஜா ஆஸ்பாலன க்ரூரபூர்வம் அப்படின்னு சொன்னார். ஸோ பலம் ஜாஸ்தி அவருக்கு. ரெண்டாவது ரவி கிரண சகிஷ்ணுத்வம் அப்படிங்கிறச்சு சிரமத்தை பொறுத்துக்கக்கூடிய ஒரு சக்தி. ஆகையினால தான் சுவேதலேஷைகி அபின்னம் இல்லை. சுவேதலேஷைகி அபின்னம்னா இப்போ இது வேர்வையே தெரியாமல் இருக்கார்னா அவருக்கு எந்த விதமான ஒரு சிரமமுமே பார்க்கல. சிரமம் பார்க்குறவா தானே வந்து வேர்த்துக்கிட்டோம் வாளுக்கு. ரைட், எந்த ஒரு காரியமுமே பண்ணாத இருக்கிறவா திடீர்னு ஒரு பாத்திரத்தை தூக்கினா அவளுக்கு வேர்த்துக்கிட்டோம். கண்டினியூஸாக காரியம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு ஒரு சாதாரண காரியத்துக்கெல்லாம் வந்து வேர்த்து கொட்டவே கொட்டாது. ரைட், அங்கே தான் அங்கே ஹி ஸோ யூஸ் டு இட் தட் அவருக்கு வந்து வேர்வையே தெரிய மாட்டேங்கிறது. அபசிதமபி காத்திரம் வியாயத்துவாத லட்சியம்ங்கிறச்சு அது சாலப்பிராம்சு அந்த மகாபுருஷ லட்சணங்கிறதுங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா. ஸோ இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அப்ஜெக்டிவுமே ஒரு ஒரு பாயிண்ட்டுக்காக தான் போட்டிருக்கார். அப்போ என்ன அலங்காரம் வரும் அங்கே? பரிகல அலங்காரம் ரைட்டா, ஒரு சாபிப்ராய விசேஷனை. அஃப்கோர்ஸ் அந்த கிரிச்சரைவன் ஆகஹாங்கிறச்சு உபமா அலங்காரம் தெரியுது. இதெல்லாம் தாண்டி உனக்கு வந்து என்ன தெரியறது, அந்த கிரிச்சரகா நாகஹாங்கிறச்சு ஒரு சுவாதந்திரியமா நடக்கக்கூடிய ஒரு ராஜா அப்படின்னு தெரியறதா இல்லையா நமக்கு? இல்லை, ஒரு காட்டு யானை எப்படி திரியுமோ அந்த மாதிரி இந்த ராஜா திரியறார். ஒரு யாருக்குமே பரதந்திரன் கிடையாது. ஹி இஸ் நாட் ஆன்சரபிள் டு எனிபடிங்கிறது தெரியறது. இல்லை, ஒரு மாகத்தோட இருக்கிறவன் ஒரு யானைன்னா அது வந்து இந்த மாகத்து இப்படின்னா ஊன்னா அதுவும் தாண்டும் இல்லையா நடக்கும் உட்காரும் அந்த மாதிரி ஒரு ஒரு கட்டுப்பாடோடு இருக்கும். வேற இஸ் கிரிச்சரகா அந்த காட்டில் மலையில காட்டில் சஞ்சரிக்கிற யானைன்னா யாராலையும் அதை கட்டுப்படுத்த முடியாது அந்த மாதிரி இருக்கார் இவர் ராஜா அப்படிங்கிறது நமக்கு துவனி தெரியறது இல்லையா. அவரோட கேரக்டர் தீரோதாத்தம் இந்த இடத்துல ஏன்னா தீரோதாத்த நாயகனுக்கு வந்து அவருடைய அந்த பராக்கிரமம் தெரியற மாதிரி இருக்கணும் அந்த கேரக்டர்ல. இன்ட்ரெஸ்டிங். நான் ஆக்சுவலி இப்பதான் உங்களுக்கு கேட்கணும் வந்து இந்த ஸ்லோகம் முன்னாடி ஜஸ்ட் பிஃபோர் துஷ்யந்தன் வந்து இந்த மாதிரி எல்லாம் அப்பப்ப சகுந்தலா பத்தி எல்லாம் டிஸ்கிரைப் பண்றச்ச இந்த சக வசதி உபேத்திய ஏகி பிரியாயாக கிருதைவ இந்த விலோகித உபதேச இதெல்லாம் சொல்றச்ச வந்து தீர லலிதத்துவம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கா சொல்லலாமா? தீர லலிதத்துவம்னு நீ வந்து சொல்ல முடியாது அங்க. அதாவது தீரோதாத்த நாயகனுடைய ஒரு கேரக்டரே உனக்கு வந்து ஒரு பராக்கிரமும் இருக்கு, அதே சமயத்துல அந்த ஒரு ஒரு பெண்ணிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆசையும் இருக்கு. ஹீஸ் மோர் தென் எனிதிங் அவனுடைய அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் கேரக்டர் இருக்கு ஈவன் வென் அப்ரோச்சிங் சகுந்தலா இல்லையா. அனுகூல நாயக்கன் அவங்க எல்லாருக்கும் உகந்த ஒரு ரொம்பவுமே ஒரு ரொமான்ஸ்ல ஈடுபட்டவனா இருக்கான் இல்லையா உதயணன் ரத்னாவளியில. வேற இங்க வந்து ஓவர் ஓவர்லி ரொமான்டிக் கிடையாது. யூ கான்ட் சே தட் தெர் இஸ் அ ஒரு மரியாதை தாண்டாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரொமான்சிங்க. அவ யாரு என்னங்கிறதே தெரியாத சாகரிக்காட்ட என்னுடைய மனசு போயிடுத்துங்கிறான். வேற இங்க வந்து இது என்னடா இது அப்படிங்கிற அந்த சதாம்ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்த கரண பிரவர்த்தையான்னு ஹி ஹாஸ் சோ மச் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன் ஹிம்செல்ஃப் தட் வே. இட்ஸ் நாட் ஒரு ஒரு என்ன சொல்றது கட்டுப்பாடு இல்லாத போகலங்கிறேன் கிடையாது இவனுடைய ஆசைங்கிறது. அதனாலதான் தீரோதாத்தன் உதாத்தகாங்கிறேன் அந்த புறத்துல தான் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி நாட்டிக்காங்கிறது ஒரு லட்சணமும் உனக்கு வந்து அந்த புறத்திலேயே தான் வந்து கதை நடக்கும் வெளியில போகாது.
கிளியரா நமக்கு ஆனா ஒண்ணு தெரியும், உத்தத்தன் இல்லைங்கிறது அளவுக்கு புரியுது இல்லையா. உத்தத்தங்கிறச்சே குரோத முக்கியத்துவம் இருக்கும் அவனுக்கு, ஒரு கோபம், ஒரு எப்ப பார்த்தாலும் ரௌத்ரம் வீரம் அப்படி காமிச்சுட்டே இருப்பான். வேற சிங்க நமக்கு வந்து எல்லா எல்லாமுமே அளவோட இருக்கும், எதுவுமே எக்ஸ்ட்ராவா இருக்காது, அத்தியா இருக்காது எந்த ஒரு கேரக்டருமே. அண்ட் யூ வில் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு இட் அட் எவ்ரி பாயிண்ட். இப்போ ஆரம்பத்துல மிருகையாவை பத்தி ஆரம்பிச்சோம், எப்படி அவர் வந்து சாக்ஷாத் பினாக்க பாணிஹி அப்படின்னுட்டு சொல்லுவார். அந்த இவாம்மா கிருஷ்ணசாரே ததச்சக்ஷுஹு, கிருஷ்ணசாரே ததச்சக்ஷுஹு த்வயிச்ச அதிஜ்ய கார்முகே மிருகானுசாரிணம் சாக்ஷாத் பஷ்யாமி இவ பினாக்கினம் அப்படிங்கிறார். அந்த இடத்துல அந்த இது தெரியறது, அவருடைய துஷ்யந்தனுடைய ஒரு கேரக்டர் பராக்கிரமம் அங்க தெரியறது. அதுக்கப்புறம் ஸ்லோவா நம்ம பார்த்தோம்னா ஹி டுவெல்ஸ் இன் டு ரொமான்ஸ். அதுக்கப்புறம் இப்போ உடனே வந்து திருப்பியும் அந்த பராக்கிரமம், அதுதான் அந்த தீரோதாத்தனுடைய ஒரு மெஷர். இப்போ ரொமான்ஸா இருந்தாலும், ஷிங்காரபூர்வகமான ஒரு நாடகமாக இருந்த பொழுதிலும் அங்கங்க உனக்கு பராக்கிரமத்தை காமிச்சுட்டே வரணும். வெரஸ் நம்ம உதயணன் அப்படிலாம் கிடையாது, அந்த எஸ்பெஷலி இன் ரத்னாவளி. வேற சொப்னாவசத்துல அப்படி இல்லை, பெட்டரா இருக்கும். ஆமா, நல்ல அங்கங்க உனக்கு வந்து இது தெரியும். ஆமா, ஹி வில் பி மோர் லாயல் டு வாசவதத்தா. அவக்கு காலம் ஆயிட்டாங்கிறதுனாலதான் பத்மாவதியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே போவான். அதுலயுமே அவன் வந்து திருப்பி திருப்பி சொல்லுவான், என்னதான் இவ வந்து ஆசையா இருந்தாலும் பத்மாவதி, என் மனசானது அந்த வாசவதத்தா ரெண்டு நகரவே மாட்டேங்கிறதேம்பான். சோ அவனுடைய தீரோதாத்த கேரக்டரை ரொம்ப அழகா கொண்டு வருவார் அதுல. அனவரத தனுர்ஜா ஸ்பாலன க்ரூரபூர்வம் ரவிகிரண சகிஷ்ணு ஸ்வேதலேஷைர் அபின்னம் அபசிதமபி காத்திரம் வியாயதத்வாத் அலக்ஷ்யம் கிரிச்சரைவ நாகஹ பிரணசாரம் விபர்த்தி. உபேத்ய ஜயது சுவாமி கிரஹீத ஸ்வாபதம் அரண்யம் கிம் அன்யத்ர அவஸ்தியதே. இப்போ சேனாபதி உள்ள நுழைஞ்சு சொல்றான், அதாவது வேற எங்கேயோ உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ உத்தியானத்துலதானே உள்ள நுழைஞ்சாவா, இந்த த்விதியாங்கம் ஆரம்பத்துல எங்க இருக்காவா, இடமே சொல்லலையோ. ஆமா, பிரவிஷ்டகான் தான் வருதே தவிர உத்தியானத்துல இருக்காங்கிறது இங்க போடல. இவருடைய இந்த வார்த்தையில இருந்துதான் நமக்கு வந்து உத்தியானத்துலங்கிறது தெரியறது இல்லையா. ஏன்னா கிரகீத ஸ்வாபதம் அரண்யம், இந்த காடானது அரண்யம், கிரகீத ஸ்வாபதம், ஸ்வாபதம் கரிச்சே மிருகங்கள், காட்டு மிருகங்கள் நிரம்பிய இருக்கு, கிரகீதம் ஏராளமாக இருக்கு அப்படின்னா அப்படியே ஆக்கிரமிக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். கிரகீதம்னா இந்த காடானது விலங்குகள்னால அப்படியே ஆக்கிரமிக்கப்பட்டதாக இருக்குங்கிறச்சு நிரம்பி இருக்கு. அப்படி இருக்கிறச்சு நீங்க ஏன் வேற இடத்துல வந்து இப்போ உட்காந்துட்டு இருக்கீங்க, கிம் அந்யத்ர அவஸ்தீயதே. இந்த ஸ்வானா நான் வந்து ஸ்பெசிபிக்கா நாயின்னு நினைச்சேன். சோ இந்த இடத்துல எல்லா அனிமல்ஸ் ஷுனஹா இவ பதம் யஸ்ய ஹிம்சர பசுஹு அப்படின்னு போட்டிருக்காரு இதுல. ஸ்வாபதா ஹஸ்தி வானரா த்விகுரா பக்ஷி பஞ்சமஹா என்னெல்லாமோ இருக்கு. ஸோ அதனால எல்லா விதமான ஒரு காட்டு முறை விலங்குகளுக்கும் ஸ்வாபதன்னு பேர். ஓகே, ஹிம்சர பசுவுக்கு ஸ்வாபதம், ஷுனஹா இவ பதம். ஒரு பசுவுக்கு அதாவது காட்டு இதுன்னு எடுத்துக்கணும், வன்யம். அந்த பீஸ்ட் ஆஃப் ப்ரே அப்படின்னு அர்த்தம் ஸ்வாபதம்னா. கிரகீத ஸ்வாபதம் கிம் அந்யத்ர அவஸ்தீயதே, எதுக்காக வேற இடத்துல இருக்க எழுப்போ அப்படின்னு ராஜாவை கேட்கிறார். அப்புறம் சேனாபதி இல்ல ராஜா, மந்தோத்சாக கிருதோஸ்மி மிருகயா அபவாதினா மாடவியேன. மாடவியங்கிறது விதூஷகனோட பேரு. நிறைய பேர் மாடவிய மாதவிய என்னெல்லாமோ பேர் இருக்கும், ஒரு ஒரு இதை பொறுத்து இருக்கு.
போயட் வந்து எதை சொல்றாங்கிறத பொறுத்து இருக்கு, எந்த பேரை யூஸ் பண்றாங்கிறது. ஜென்ரலா வசந்தக, மாதவ இந்த மாதிரி பேர் தான் வந்து விதூஷகனுக்கு வைப்பான். மந்தோத்சாக கிருதா மாடவ்யேன, மாடவ்யேன இந்த விதூஷகனால மந்த உற்சாகா கிருதா, என்னுடைய உற்சாகமானது குறைஞ்சு போயிடுத்து. என்ன என்னத்தினால குறைஞ்சு போச்சுன்னா, அவன் வந்து மிருகயா அபவாதினா மாடவ்யேன, மிருகயாவை பத்தி ஏதோ குத்தம் சொல்லிகிட்டே இருக்கான் இவன், அதனால எனக்கு வந்து கொஞ்சம் என்னுடைய உற்சாகமானது குறைஞ்சு விடுத்து அப்படிங்கிறார். சேனாபதி ஜனாந்திகம் சகே ஸ்திர பிரதிபந்தோ பவ அஹம் தாவத் சுவாமினஹ சித்தவிருத்திம் அனுவர்த்திஷ்யே. ஜனாந்திகம்ங்கிறச்சே இவனுக்கு மாத்திரம் சொல்றார், தனியா அந்த விதூஷகனை கூப்பிட்டு சேனாபதி வந்து சொல்றார், இந்த மாதிரி இப்படியே நீ வந்து ஸ்திர பிரதிபந்தா பவ. ஆக்சுவலா என்னன்னா, சேனாபதியினால ஹி இஸ் அனேபிள் டு கீப் அப் வித் துஷ்யந்தா. இந்த ராஜா வந்து கண்டினியூஸா போனாலும் அவருக்கு வந்து எந்த விதமான ஒரு வியர்வையினுடைய ஒரு இது கூட தெரியல அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, ஒரு ட்ரேஸ் கூட இல்லைன்னுட்டு ஸ்வேதலேஷைஹி அபின்னம்னு சொல்லி சொன்னதுனால இந்த ராஜாவுக்கு என்ன பண்ணாலுமே ஒரு சிரமத்னே தெரியாமல் இருக்கார். வேற இந்த சேனாபதிக்கு வந்து ரொம்ப ஒரு சிரமத்தோட இருக்கிற போல இருக்கு, அவருக்கும் வந்து ஒரு நாள் ரெஸ்ட் இருந்தா தேவலை போல இருக்கு. அதனால தனியா வந்து விதூஷகனை கூப்பிட்டு சொல்றாரு, ஸ்திர பிரதிபந்தா பவ, நீ வந்து எப்பொழுதும் ஒரு விக்னத்தை கிரியேட் பண்ணிட்டே இரு, பி ஸ்ட்ராங் இன் யுவர் அப்செக்ஷன். அகம் தாவது சுவாமிநாதாக சித்தவருத்தியும் அனுவர்த்திஷே, நான் வந்து இவரை கொஞ்சம் தாஜா பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். லெட் மீ, ஏன்னா ராஜாவுக்கு வந்து ஒருவேளை வேட்டையாடணும்னு ஆசையா இருக்குமா இருக்கும், அதனால நான் அவருக்கு ஏத்த மாதிரி நான் சொன்னேன்னா அவரும் சந்தோஷப்படுவார் இல்லையோ அப்படிங்கிற சேனாபதி. அனுவர்த்திஷே லெட் மீ ஃபாலோ ஹிஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷம் பிரலபதி ஏஷ வைதவேயா இல்லையா, பிரலபத்து ஏஷா இதோ இந்த வைதவேயா, வைதவேயங்கர்ச்சே விதவா, தெர் ஆர் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் டு இட். ஒரு விதேயம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு சர்வீஸில் இருக்கக்கூடியவருக்கு வைதவேயான்னுட்டு இருக்கு, வைதேயான் இருக்கு, இல்லை விதவானுடைய ஒரு பிள்ளை வைதவேயான்னு இருக்கு. இதெல்லாம் வெசவு, அவ்வளோதான், அபியூஸ். ஸோ இப்ப ஏஷா வைதவேயா பிரலபத்து, அவன் ஏதோ வளர்றான் வளரட்டும், நமக்கு என்னத்துக்கு அது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார். நனு நனு பிரபுரேவ நிதர்சனம், எனக்கு வந்து ஒரு உதாரணம் யாருன்னா ராஜாதான். ஏன்னா இந்த மிருகையாவை பத்தி இவன் அபவாதின்னு சொன்னானோ இல்லையோ, சி மிருகயா அபவாதினா மாடவியேன அப்படின்னு சொன்னதுனால மிருகயா அபவாதி மிருகயாங்கிறதுக்கு தோஷம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அந்த திருஷ்ட தோஷம் இருக்கோ இல்லையோ, அந்த திருஷ்ட தோஷாபிங்கிறதெல்லாம் இவர் தனியா நின்று சொன்னது, அது ராஜாட்டியோ விதூஷகன்ட்டியோ சொல்லல, அதனால்தான் உபேத்திய ஜெயது சுவாமின்னு வந்தது. ரைட்டா? ஸோ இந்த தனியா சொன்னத இப்போ இவ ரெண்டு பேருக்கும் நேர சொல்ல போறார், தோஷமாக இருந்தாலும் இது இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வினோதம், இது பொழுதுபோக்கு இது அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ண போற. ரைட்டா? அதனால பிரலபத்து ஏஷகா இவன் வந்து மிருகையா அபவாதின்னு வேணா சொல்லட்டும், ஆனா எனக்கு என்ன, நனு பிரபுரேவ நிதர்சனம், உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியும் இது இந்த மிருகையாவை பத்தி ஒரு அபவாதம் கூறவே முடியாது என்று இல்லையா. ஸோ யூ ஆர் அன் இல்லஸ்ட்ரேஷன் ஃபார் தி அட்வான்டேஜஸ்ங்கிற சித்தம்யக்ரோதயோ சலே மித்யா ஏவ வியசனம் வதந்தி மிருகயாம் ஈதிருக் வினோதஹ குதஹ. மித்யைவ வியசனம் வதந்தி, பொய்யா வந்து சும்மாவானோ இந்த வேட்டையை போய் வந்து ஒரு கெட்ட பொழுதுபோக்குன்னு எல்லாரும் சொல்றாபா. அதாவது வியசனம் வினோதகாங்கிறத வந்து பரியாய வாச்சியா எடுத்துக்க கூடாது. சாகித்ய சங்கீத இல்லை அது இல்லை, ஸ்லோகம் உண்டு, என்னது வியசனேனது மூர்க்கானாம் நித்ரையா கலகேனவா, அதுக்கு முதல் வரி என்ன,
காவ்யாலாப வினோதே, காவ்யாலாப வினோதேன காலோ கச்சதி தீமதாம் வியசனேன துமூர்க்காணாம் நித்ரையா கலகேனவா அப்படின்னு இருக்கும். அதுதான் வந்து டெஃபினேஷன் ஃபார் வினோத அண்ட் வியசனா. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ அப்படின்னு. பொழுதுபோக்கு அப்படிங்கிறச்சு அதை நம்ம வந்து டெஃபினட்டாக வந்து இது கெட்ட பொழுதுபோக்கா நல்ல பொழுதுபோக்கான்னு நம்மளால் பிரித்து தெரிஞ்சுக்க முடியாது அந்த வார்த்தையிலிருந்து. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் பார்த்தோம்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் கொடுக்குறா, வினோதகான்னு ஒன்று, வியசனம்னு ஒன்று. வியசனம்னு சொன்னாலே இட் ஹேஸ் அ நெகட்டிவ் கனெக்டேஷன், வினோதகான்னு சொன்னால் இட் ஹேஸ் அ பாசிட்டிவ் கனெக்டேஷன். காவ்யாலாப வினோதேன காலோகச்சதி தீமதாம், காவியத்தை பற்றி பேசுவதனால பொழுதுபோக்கு, அந்த பொழுதுபோக்கினால் இன்டெலிஜெண்ட்டாக இருக்கிறவா புட்சாலியாக இருக்கிறவளோட காலமானது போகிறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாவா. ஆனால் வியசனேன து மூர்க்காணாம் நித்ரையா கலகேனவா. வியசனம் கரைச்சி அந்த இடத்துல கேம்பிளிங் தியூத்தம் மிருகயா முதலிய வியசனங்கள், அது இட் இஸ் பார்ட் ஆஃப் தட் கெட்ட பொழுதுபோக்குங்கிறதுங்க உனக்கு. நித்ரையா கலகேனவா, ஒரு மூர்க்கன் வந்து தன்னுடைய டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவான்னா தூக்கம் சண்டை தியூத்தம் கேம்பிளிங் இதெல்லாம் அப்படின்னு அங்கே தான் கரெக்டாக டிஃபைன் பண்ணுறாரு அது. இங்கே மித்தியைவ வியசனம் வதந்தி மிருகயாம், மிருகயாம் வேட்டையாடுவதை மித்தியாயேவ பொய்யாகவே வியசனம் வதந்தி, அது மித்யா ஏவ மிருகயாம் வியசனம் வததி வதந்தி இது அது சா மித்யா ஏவ, அது பொய்யிதான். இதற்க் வினோதகா குதா, இந்த மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு பொழுதுபோக்கு இருக்க முடியுமா அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு என்னன்னா முதல் மூணு லைனை பார்க்கணும் இல்லையா. அதுலேருந்தே நமக்கு காவிலிங்கம் தெரிகிறதோ இல்லையோ. ஸோ மூணு லைன் என்ன சொல்கிறார், இதம் வபுகு மேதச்சேத கிருஷோதரம் லகு பவத்யுத்தான யோக்கியம் வபுகு. இந்த சரீரம் என்னாருது, மேதச்சேத மேதகா கொழுப்பு ஃபேட்டு, ஃபேட் போனதுனால அந்த கொழுப்பு சத்து போ சேத அதை போக்குவதனால் கிருஷ உதரம் மெலிந்த வயிற்றை உடையதாக இருக்கு இந்த வபுகு சரீரம் இல்லையா. பிரபுரேவ நிதர்சனம்னு சொல்லி ராஜாவை காமிக்கிறார் ரைட். ஸோ ராஜாவனுடைய வபுகு இல்லையா. ஸோ மேதச்சேத கிருஷோதரம் அத்தா ஆகையே, ஸோ என்னது லகு உத்தான யோக்கியம் ச பவதி அயம் வபுகு இதம் வபுகு ரைட். ஸோ லகு லகுங்கிறச்சு மெலி கொஞ்சமாக இருக்குது, குட்டியாக இருக்குது, அதே சமயத்தில் உத்தான யோக்கியம் வேலை செய்வதற்கு யோக்கியமாக இருக்குது. உத்தானம்னா எழுந்து உக்காந்து, அந்த மாதிரி உக்காந்து எழுந்து வேலை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது இந்த உடம்பு. என்னத்தினால, ஏன்னா ஃபேட் ரிடக்ஷன் ஆகிருக்கு, உடம்பு மெல்லிஷா இருக்கு. இதுக்கு தானே எல்லாம் அவாவா இன்னைக்கு ஜிம் போயிட்டு இருக்கா, பேசாத வேட்டையாட போயிடலாங்கிறேன் இல்லையா. உடம்ப வந்து கண்டினியூஸா ஒரு இதுல வச்சுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்து அது வந்து சாரீரகமான ஒரு எஃபெக்ட் அதை சொன்னார். அடுத்தது வந்து மானசீகமான ஒரு எஃபெக்ட் என்னன்னா சத்வானாமபி லட்சியத்தையே விகிருதிவத் சித்தம் பயக்ரோதையோகோ. ஒரு ஒரு நுணுக்கமான பார்வைங்கிறது உண்டாகிறது. எப்படி அப்படின்னா சத்வானாம், சத்வான்கிறச்சு விலங்குகள் மிருகங்கள், மிருகங்களினுடைய பயக்ரோதையோகோ விகிருதிமது சித்தம் லட்சியத்தை. எந்த சமயத்தில் இந்த மிருகம் பயத்தில் இருக்குது, எந்த சமயத்தில் இந்த மிருகம் கோபத்தில் இருக்குது அப்படின்னு அந்த ஒரு விகாரத்துடன் கூடினதான, விகாரம் கரிச்சு மாறுதல்களை உடையதான அந்த சித்தம் மனசுங்கிறது எவ்வாறு என்று ஒரு ஒருவரால் அப்படியே லட்சியத்தை பார்க்கப்படுகிறது. அப்படின்னா என்ன, ஹீ இஸ் பர்சியூவிங் எ பீஸ்ட் இல்லையா. ஒரு மிருகத்தை நோக்கி அவர் வந்து சேஸ் பண்ணிட்டே போகிறச்சு, அந்த மிருகம் வந்து பயத்தில் ஓடுறதா இல்லைன்னா போய் பதுங்கி கோபத்துல திருப்பி நம்ம மேல அடிக்க போறதாங்கிற அளவுக்கு நுணுக்கமா இவரால் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. அந்த அந்த மென்டல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ப்ரே என்னங்கிறத இவளால் ஜட்ஜ் பண்ண முடியும். அப்படி இவளுடைய மனசு வந்து ஒரு பார்வைங்கிறது நுணுக்கமா ஆகிறது இல்லையா. அது வந்து எப்படின்னா சத்வானாம் அப்பி விலங்குகளினுடைய பயக்ரோதையோகோ விக்ருதிமத் சித்தம், பயம் குரோதம்
இவைகளில் விக்ருதி மத்து விகாரத்தை அடைந்ததாக சப்தமி எடுத்துன்னு பாரு. பயே சித்தம், குரோதே சித்தம் இல்லையா, பயே விகாரயுக்தம் சித்தம் ஜந்தோஹோ, அதே சமயத்துல குரோதே அப்படி கீதம் சித்தம் இது ஜாத்தும் சக்கியத்தை. விகாரத்தை உடையதாக இருக்கக்கூடிய அந்த சித்தம் மனசானது லட்சியத்தை பார்க்கப்படுகிறது. எப்படி இருக்குன்னு அவனால ஐடென்டிஃபை பண்ணி நடந்துக்க முடியறது பேஸ்ட் ஆன் தட் இல்லையா. இது வந்து அவனுடைய பார்வை, அவனுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ். அடுத்தது அவனுடைய இந்திரியங்களுடைய ஃபங்க்ஷன். அதுக்கு தாண்டி அவனுடைய சித்த ஐகாக்கிரியம், அந்த கான்சென்ட்ரேஷன் இருந்தாதான் ஓடுற லட்சியத்தை கூட டார்கெட் பண்ணி அடிக்க முடியும். ரைட்டா, இந்த கான்சென்ட்ரேஷனும் வரும். ஸோ ஓவரால் டெவலப்மெண்ட் இந்த மிருகையானால வர்றச்சு இதை போயும் போயும் வியசனம்னு சொல்லுவாளா அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுறது இல்லையா. உத்கர்ஷ சச்ச தன்வினஹா யத் இஷவஹா சித்தியந்தி லக்ஷியே சலே, எது சலே லக்ஷியே சச்ச உத்கர்ஷா, இதுதான் இருக்கிறதுக்குள்ள ஒரு மேன்மையான ஒரு ஒரு எஃபெக்ட்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா எது சலே லக்ஷியே அசையும் ஒரு லட்சியத்துல குறியில ஈஷவா சித்தியந்தி, அம்புகள் போய் வெற்றி பெறுகின்றன, சித்தியை அடையிறது இல்லையா. ஓடிண்டே இருக்கிறச்சு திடீர்னு வந்து சூக்மமா மாறிடுறது. சூக்மம்னு நினைச்சுட்டு ஒரு குறிய வச்சுட்டே இருக்கிறச்சு அது திடீர்னு வந்து பெருசாயிடும். அப்போ இவரும் ஓடிட்டு இருக்கார், இவரும் ரதத்துல போயிட்டு இருக்கார், அந்த சத்துவமும் ரதத்துல போயிட்டு இருக்கு. டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியை அக்கவுண்ட் பண்ணி இவா வந்து டார்கெட்ல குறி வச்சு போடணும்னா அதுலயும் எது இஷவகா சித்தியந்தி ஏதோ அடிச்சாருன்னு இல்லை. இவருடைய உத்கர்ஷம் என்னன்னா தன்வினாம் பாரு, தன்வினாம் உத்கர்ஷா, இந்த தன்வினாம் உத்கர்ஷான்னு இவரை சொல்லல, இந்த சகாச்சங்கிறது சகா உத்கர்ஷா எது. சோ இதுதான் வந்து உத்கர்ஷமான ஒரு விஷயம்னு எடுத்துக்கணும். இந்த ரிலேட்டிவ் டார்கெட்ஸ் அடிக்கிறதுங்கிறது தான் தன்வினாம் உத்கர்ஷா. யத் சலே லக்ஷ்யே இஷவஹ சித்யந்தி இதி யத் சஹா ஏவ தன்வினாம் உத்கர்ஷா, வில்லாளிகளுக்கெல்லாம் ஒரு உயர்வு ஒரு குளோரி அப்படிங்கிறது என்னத்தினால அப்படின்னா அசைகிற ஒரு குறியில வந்து இவாளுடைய அம்புகள் போய் அப்படியே வெற்றி பெறது பாரு, அதுதான் இவாளுக்கு ஒரு உத்கர்ஷமான நிலைமையை கொடுக்கறது அப்படிங்கிற இந்தெந்த காரணங்களினால் அந்த இது எல்லாமே வந்து ஆக்சுவலி ஜென்ரலி சொல்றாரு இந்த மாதிரி மிருகயா பண்ணா என்னென்னலாம் வரும் அப்படின்னு. பட் இங்க ராஜாவை சொல்றாருன்னு அதனால அப்பிரஸ்துத பிரசம்சா தானே வரும் உனக்கு. சாமான்யாத்து விசேஷகான்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அந்த அந்த சாமான்யாத்து விசேஷகான்னுட்டு சாமான்யம்ங்கிறது யாரு வந்து மிருகயாவை பர்சியூ பண்ணாலும் அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லி உனக்கு வந்து ராஜாவை பர்டிகுலாரிட்டிய நம்ம காமிக்கிறோம். அவர் தான் வந்து பிரஸ்துதம் ஊட்டி வருதா உனக்கு? வதந்தி மிருகயாம், இந்த மிருகயாவ வேட்டையாடுவதுங்கிறது சும்மாவானோ இவாள்லாம் வந்து அத வியசனம்னு சொல்றா, அது வந்து வியசனமே கிடையாது, இந்த மாதிரி ஒரு ஒரு வினோதம் உண்டா அப்படிங்கிறார். ஏன்னா இந்த வினோதத்துக்கு வந்து மோர் அட்வான்டேஜஸ் தென் ஒரு வியசனத்துக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் தான் ஜாஸ்தி அப்படிங்கறத வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கு முதல் மூணு லைன். ஆகையினால உனக்கு காவிலிங்கம் அங்க இல்லையா, மிருகயா வியசனத்துவ அபாவத்துக்கு உனக்கு மூணு ரீசன் கொடுக்கறீங்க. ஆமா ஆமா, அப்பிரஸ்து பிரசம்சாவும் வருது இந்த இடத்துல வந்து. அந்த
கிரியா சமுச்சயம்னு ஒரு அலங்காரம் இருக்கு. இந்த கிரியா சமுச்சயம் சமுச்சய அலங்காரமே வந்து பகூனாம் யுகபத் பாவபாஜாம் கும்பஹா சமுச்சய நஷ்யந்தி பஷாத் பஷ்யந்தி பிரஷ்யந்தி ச பவத் இதுன்னு இருக்கு. அகம் பிராத்தமிகதையா பாஜாம் ஏக காரிய அன்வயா அபி அப்படின்னு இருக்கு. ஒன்று இதில் எந்த இதை வச்சுட்டு அவர் சொல்கிறார் தெரியல, பட் கிரியா சமுச்சயம்னு ஒரு அலங்காரம் இருக்குது. அந்த கிரியா சமுச்சயம் கரிச்சு பலவிதமான கிரியைகள் அந்த சங்கிற வார்த்தையினால உனக்கு சேர்த்து சொல்லிடுறோமோ இல்லையோ ஒரு ஸ்லோகத்தில், அதனால கிரியா சமுச்சயம்ங்கிற. லகு லகு உத்தான யோக்கியம் ச வபுஹு பவதி ஒன்று. அப்புறம் விக்ரிமதி விக்ரிதிமத்து சித்தம் லக்ஷியத்தே சச்ச உத்கர்ஷா எது லக்ஷிய சலே சித்தியந்தி ச அப்படின்னு அந்த ச வேற அங்கே சேர்ந்து விடுறது இல்லையோ, அந்த ச போட்டு நம்ம மூணு கிரியையை சேர்த்து ஒரு ஒரு யூனிட் மாதிரி சொல்றதுனால அந்த இடத்துல கிரியா சமுச்சயம்ங்கிறார். எனக்கு அது ஒரே காரணத்தினால மூணு காரியம் வருதுன்னு சொல்ற. ஆமா அப்படி ஏதோ வந்து அன்வயம் பண்ணட்டுறே சொல்றார். ஏக காரிய அன்வயா எத்திர எங்க ஒரு ஒரு காரியமானது ஒரே காரியத்துல போய் எல்லாமே சேர்ந்து அன்வயிக்கிறதோ இவைகள் எல்லாத்தையும் காரணமாக சொல்லி ஆகையினால மித்யா வந்து வியசனம் இல்லைன்னு சொல்லி அங்க அன்வயிக்கிறதோ இல்லையோ, அதனால சமுச்சயம்ங்கிற அலங்காரம். அஃப்கோர்ஸ் ஸ்வபாவோக்தி அது அது எல்லாத்தையும் இருக்கு. விதூஷக அத்ர பவான் பிரகிருதி மாபன்னஹ த்வம் தாவத் அடவீதஹ அடவீம் ஆஹிண்டமானோ நரநாசிகா லோலுபஸ்ய ஜீர்ண ரிக்ஷஸ்ய கஸ்யாபி முகே பதிஷ்யசி. அத்ர பவான் அத்ர பவான்ங்கிறதே ராஜாவை சொல்றார். ராஜாவானவர் பிரகிருதி மாபன்னஹா, நான் இத்தனை நேரம் எதையோ சொல்லி செரிகட்டி வச்சிருந்தேன் அந்த ராஜாவை, வாண்டா ஐயா இன்னைக்கு விஸ்ராமம் எடுத்துப்போம் ஒரு ரெஸ்ட் டே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி செரி கட்டினா நீ வந்து அப்படியே மேதச்சேதம் கிருஷோதரம் மித்யா ஏவ வியசனம் இப்படியெல்லாம் சொல்லி இவர் பிரகிருதி மாபன்னஹா அதாவது வேதாளம் திருப்பியும் முருங்கை முறை ஏறித்தோ அப்படிங்கிறார் மூஞ்சியை பார்த்த உடனே இல்லையா. சத்துவம் தாவது அதனால நீ என்ன உனக்கு சாபம் கொடுக்குறேங்கிறார். அடவீ தகா அடவியும் ஒரு காட்டுல இருந்து இன்னொரு காடு ஆகிண்டமானஹா சுற்றிண்டு நர நாசிகா லோலுபஸ்ய இந்த நரனுடைய மூக்குல இருக்கக்கூடிய மாம்சம் இருக்கே அந்த மூக்குக்கு ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கிழம் கரடியினுடைய வாயில போய் நீ விழுவ போ அப்படின்னு. ஜீர்ண ரிக்ஷஸ்ய ரிக்ஷஹான கரடி கரடியினுடைய கசியாபி முகே பதிஷ்யசி நீ போய் உழுந்துருவ போ. ராஜா ராஜா பத்ர சேனாபதே ஆசிரம சன்னிகிருஷ்டே ஸ்திதாஹ ஸ்மஹ அத தே வச்சோ ந அபிநந்தனாமி அபிநந்தாமி. இங்க சேனாபதி ஆசிரமத்துக்கு பக்கத்துல நம்ம இருக்கோம், ஆகையினால உன் வார்த்தையை நான் வந்து இப்ப எடுத்துக்க முடியாது. மித்யைவ வியசனம்னு சொல்லி என்னை திருப்பி இழுக்கிறவரு மிருகையாக்கு அதை நான் வந்து இப்போ ஒத்துக்கொள்ள முடியாது. அத்தியதாவது ஆகையினால இப்போ வந்து இது கொடுக்கிறார் தன்னுடைய ஆக்ஞைய கொடுக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அத்தியதாவது காந்தாம் மகிஷா நிபான சலிலம் ஷிங்கை முகுஸ்தாடிதம் சாயாபத்த கதம்பகம் மிருககுலம் ரோமந்தம் அபியஸ்யது விஷ்ரப்தம் க்ரியதாம் வராஹ பதிபிஹ முஸ்தாக்ஷதிஹ பல்வலே விஷ்ராமம் லபதாம் இதம் ச சிதிர ஜ்யாபந்தம் அஸ்மத் தனு. அஸ்மத் தனு சிதிர ஜ்யாபந்தம் லபதாம் விஷ்ராமம் லபதாம். என்னுடைய தனுஷானது இப்போ வந்து ஒரு விஷ்ராமம் ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அது, ஏன்னா ரொம்ப களைப்போட இருக்கான் இப்போ, ஏன்னா ஆசிரமத்துக்கு பக்கத்துல இருக்கும் களைப்போட இருக்கும்னு அவன் சொல்லல, மனசு வேறுபட்டதா ஆயிடுத்து அவ்வளவுதான். ராஜா வந்து தனக்கு ஒரு ஒரு சிரம பரிஹாரம் தேவைன்னு சொல்லல ராஜா இல்லையா. சோ என்ன சொல்றாரு இப்போ, காகந்தாம் மகிஷாகா மகிஷாகா இந்த காட்டு இதெல்லாம் இருக்கே எருமை காட்டு எருமை எல்லாம் நிபான சலிலம் ஷுங்கைஹி
நிபான சலிலம் முகுகு தாடித்தம் நிபான சலிலம் காஹந்தாம். அந்த ஜலத்துக்குள்ள குட்டையில அங்க பக்கத்துல வந்து நிபான சலிலம்ங்கிறதுக்கு வந்து உபகூப ஜலாசயம்னு போட்டிருக்கு. உபகூப்பான கணத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அப்படியே அந்த தண்ணியினுடைய தேக்கம் இருக்குமோ இல்லையோ, குட்டை. ஸோ இந்த குட்டையில இருக்கக்கூடிய ஜலத்துல காஹந்தாம் அவைகள் முழுகட்டும் அப்படின்னு குளிக்கட்டும்னு அர்த்தம். ஜம்முன்னு இந்த எருமையெல்லாம் காட்டு எருமையெல்லாம் யாரும் வந்து அடிக்க மாட்டா, நம்ம ஓடணும் அப்படிங்கிற ஒரு பயமே இல்லாத இந்த மகிஷாஹா காட்டெருமைகள் தன்னுடைய கொம்புனால ஸ்ருங்கைகி முகுகு தாடிதம் மறுபடியும் மறுபடியும் அந்த ஜலத்தை அப்படியே கொம்புனால அடிச்சுண்டு அந்த நிபான சலிலம் அந்த குட்ட ஜலத்துல காகந்தாம் குளிக்கட்டும். கொம்புனால அது திருப்பி திருப்பி அந்த ஜலத்தை அடிக்குமா, சுவாவம் அந்த எருமைக்கு. தலையை போட்டு இப்படி இப்படி அசைக்கும் அது குட்டையில. அதுக்கப்புறம் சாயாபத்த கதம்பகம் மிருககுலம் ரோமாந்தம் அபியஸ்யது. நல்ல கதம்ப விருட்சத்தினுடைய ஒரு சாயால இந்த மான்கள்லாம் அப்படியே ஒரு உட்காந்துட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு அசை போட்டு உட்காரட்டும். ரோமந்தம் அபியஸ்யது அப்படின்னா ரோமந்தம்ங்கிறச்சு இது சூயிங் த கட் இல்லையா, அது அசை போடுறது. இந்த மிருகம் மிருககுலம் மான்களினுடைய கூட்டமானது ரோமந்தம் அபியஸ்யது அசை போடுவதை கற்றுக்கொள்ளட்டும்னு அசை போடட்டும்னு அர்த்தம். எங்க எப்படி அப்படின்னா சாயா பத்த கதம்பகம், சாயா நிழலில் பத்த கதம்பகம்னா ஃபார்மிங் குரூப்ஸ்னு அர்த்தம். கதம்ப விருட்சம் இல்லை, முதல்ல தப்பா சொன்னேனா. சோ சாயா பத்த கதம்பகம்ங்கிறச்சு கதம்பகம்னா கூட்டம் கூட்டமாக அர்த்தம். பத்த கதம்பகம்னா அங்கங்க குரூப் குரூப்பா இருந்து மான் எல்லாம் பார்த்தோம்னா மானு மாடு இவையெல்லாம் வந்து சேர்ந்து ஒரே குரூப்பா உட்காரவே உட்காராது. பெரிய குரூப்பா ஒரு ஒரு 50 மாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமா சேர்ந்து ஒரு இடத்துல அன்லெஸ் த கோபன் வந்து அவைகளை சுத்தி ஒரு கட்டி வைக்கலைன்னா அதுகள் தன்னோட குரூப்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு அது போய் அங்கங்க உட்காந்துக்கும் நிழல்ல. அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நிழல் இருக்கோ, இப்ப 4 மான் மட்டும் உட்கார்ற மாதிரி ஒரு நிழல் இருந்ததுன்னா அங்க போய் 4 மான் உட்காரும். இன்னும் பெரிய மரமா இருந்ததுன்னா அதுக்கடியில 10 மான் இருக்கலாம்னா அந்த 10 மான் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டு அப்படி போய் உட்காரும். அது மாதிரி சாயா பத்த கதம்பகம் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டு பத்த கதம்பகம் எங்க சாயா நிழல்ல அது வந்து ஒரு தன்னுடைய கூட்டத்தை செய்து கொண்டு இருக்கக்கூடிய மிருககுலம் மான்களினுடைய கூட்டமானது ரோமந்தம் அசபோடுவதை அபியசியது பயிற்சி செய்யட்டும், திருப்பி திருப்பி ஒரு இது பண்ணட்டும் அசபோடட்டும். அடுத்தது வராக பதிபிகி விஸ்ரப்தம் பல்வலே முஸ்தாட்சதிகி கிரியதாம். இந்த வராக பதிங்கிறது காட்டு பண்ணி, காட்டு பண்ணி எல்லாம் நம்ம வந்து சேஸ் பண்றோம், இதுகள்லாம் வராளே நம்மளை இப்போ இது பண்ணிட்டு அப்படிங்கிற ஒரு பயமே இல்லாமல் விஸ்ரப்தம் பயம் இல்லாமல் பல்வலே பல்வலேங்கிறச்சு அங்க வந்து குட்டை, அதுவும் வந்து குட்டைன்னு தான் அர்த்தம். அந்த குட்டையில முஸ்தா க்ஷதிஹி, முஸ்தாங்கிறது ஒரு டைப் ஆஃப் கிழங்கு, ஒரு ரூட் வெஜிடபிள். அந்த கிழங்கை போட்டு இது வந்து காலால மிதிச்சு மிதிச்சு இந்த குழம்புனால மிதிக்குமா, அது ஒரு அதனுடைய சுபாவம், அந்த பன்னியினுடைய சுபாவம். அந்த முஸ்தா க்ஷதிகி கிரியதாம் கிழங்க நாசம் பண்ணட்டும். காதம்பரியில வந்திருக்குமா இருக்கும் முஸ்தாங்கிறது இந்த பன்னி எல்லாம், ஏன்னா இந்த மிருகையா வேட்டையாட போவாமா சந்திராபீடன் அந்த இடத்துல வரும். இந்த காட்டு பன்னி எல்லாம் அந்த முஸ்தா அதை வந்து போட்டு தோன்றது, இந்த சூக்கரை பன்னி எல்லாம் வந்து அது போட்டு அந்த நாசம் பண்ணி தோண்டி எடுக்கும், எடுத்து தன்னுடைய குழம்புனால அது போட்டு இது பண்ணும், அந்த ஸ்மெல்லோட அப்படியே ஃபாலோ பண்ணுங்கோ அப்படின்னு இது பண்ணும். இங்க வந்து சிங்கம் போகிறது, அங்க வந்து யானை போகிறது, இந்த சிங்கம் போற இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணுங்கோ அப்படின்னு எல்லாம் அந்த மிருகையாவனுடைய ஒரு சத்தங்களை போட்டுட்டு எல்லாரும் போவா காட்டுல காதம்பரியில. அப்போ அந்த முஸ்தாங்கிற வேர்டு அங்க பார்த்தேன். ஓகே, ஸோ வராக பதிபிகி காட்டு பண்ணி தலைவர்கள்னால இல்லையா, பதி வசந்த காட்டு பண்ணினால முஸ்தா க்ஷதிகி விஸ்ரப்தம் பல்வலே கவலையற்று அந்த சேற்றுல சேத்துல என்ன முஸ்தா க்ஷதிகி அந்த கிழங்கை நாசம் செய்வது அல்லது கிழங்கை வந்து ஒரு உத்காத்தம் பண்றது
தோண்டி எடுக்கிறது, அந்த தோண்டி எடுப்பதை பண்ணட்டும் இல்லையா. ச சிதில ஜியாபந்தம் அஸ்மத் தனுஹு இதம் ச அஸ்மத் தனுஹு, இதோ என்னுடைய இந்த வில்லானது. சிதில ஜியாபந்தம், அந்த நான் கயிற்றினுடைய ஒரு பந்தம் கட்டானது, சிதிலம் அவிழ்ந்து விஸ்ராமம் லபதாம், ஒரு விஸ்ராமத்தை அடையட்டும் இல்லையா. இங்க வந்து காரியகாரணம் ரெண்டுமே வந்து யோகபத்தியம், அதனால அதிசயோக்தி இங்க வந்துதா நமக்கு. எப்படி கடைசி ஒரு வெரைட்டி பார்த்தோம்னு நினைக்கிறேன், தன்னுடைய தனுஷ விட்டத்துக்கு அப்புறம் தான் நடக்க வேண்டிய காரியங்கள் இதெல்லாம். அந்த மகிஷம் வந்து எருமை வந்து தண்ணியில குளிக்கிறதோ, இல்ல மான் வந்து உட்காந்துட்டு ஆசை போடுறதோ, இதெல்லாம் வந்து இவன் நிறுத்தினத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியது. இந்த காரணம் வந்து தனுர் தனுர் விஸ்ராமகா, அது காரணம். இவைகள் எல்லாம் காரியம், ஆனா ரெண்டுமே ஒரே சமயத்துல நடந்திருக்கிறதுனால அதிசயம். ரொம்ப அழகா இருக்கு. கிளாஸ் இது பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். இது இத போட்டுக்கலாங்க அப்புறம் உதாரணத்துக்கு. கடைசி டைப் இல்லையா? ஆமா, லாஸ்ட் டைப்பா பார்த்தோம் அது. ஏன்னா இந்த காரியகாரண யோகபத்தியம் கரிச்சு அந்த அந்த காரியத்தினுடைய சைக்ரியம் தெரியறது இல்லையா, அதுக்காக வருது. உடனே நான் இங்க எடுக்கலன்னு உடனேயே எல்லாம் அது நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஆசிரம பதம், சி ஆசிரம சன்னிகிருஷ்டம் இல்லையா, அதனால விஸ்ரப்தம்ங்கிறது அதுகளுக்கெல்லாம் ஒரு சுவாவம். அங்க நேச்சுரல் டெண்டன்சி என்ன, அங்க ஆசிரமத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மகிஷங்களோ இல்ல வராகங்களோ இல்ல மான்களோ எந்த ஒரு விதமான டேஞ்சரும் வரும்னு எதிர்பார்க்காத அதுகள் வந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய இடம். ஆகையினால அந்த காரியத்தினுடைய சைக்ரியம் அங்க தெரியறது. அதுக்கு இது என்ன ஜஸ்டிபிகேஷன் வந்து, அங்க ஆசிரம சன்னிகிருஷ்டே ஸ்திதா. புரியுதா? இல்லைன்னா உனக்கு வந்து இம்மிடியேட்டா இப்போ வெளியில பெரிய காட்டுல இருக்குன்னு வச்சுக்கோயே, எப்ப பார்த்தாலும் ஒரு டேஞ்சர் எதிர்பார்த்துட்டே இருக்கும். ஏன்னா அங்க மிருகையா நடக்கக்கூடிய ஒரு ஒரு இது பிரசக்தி எப்ப பார்த்தாலும் இருந்துட்டு இருக்கும் அதுகளுக்கு. அதனால விஸ்ரப்தம் உட்காந்துட்டு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இம்மிடியேட்டா. இங்க ஏன் பண்றதுன்னா இது ஆசிரமத்துக்கு பக்கத்துல இருக்கிற காரணத்தினால. ரைட்டா? காந்தாம் மகிஷா நிபான சலிலம் சுங்கைர் முகுஸ்தாடிதம் ஷாயாபத்த கதம்பகம் மிருககுலம் ரோமந்தம் அபியசியது விஸ்ரப்தம் கிரியதாம் வராஹ பதிபிஹி முஸ்தாட்சதி பல்வலே விஸ்ராமம் லபதாம் இதம் ச சிதில ஜ்யாபந்தம் அஸ்மத் தனு.